சீரியஸாக தான் பேசிட்டு இருக்கேன். எல்லா விஷயத்தையுமே சீரியஸாக பேச முடியாது இல்லை. ஸோ லைக் இது நம்ம லைஃப் மேட்ரு ஆரம்பிக்கும் போதே சீரியஸாக ஆரம்பிக்க வேணாம் என்ன பார்க்குறேன்னா. லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கணும். ஸோ அது எப்படின்னு தெரியல அளவு. தட்ஸ் இட். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். லைக் நான் ஒரு ஒரு 4-3 டேஸ் முன்னாடி உங்களை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். டைம் ஆச்சா? இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ஒரு 10 மினிட்ஸ் எனக்காக. ஓகேங்களா? ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி உங்களை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்றதுக்காக சொல்லுங்கள். இதான் சும்மா சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? காலையில் இப்போ தான் டைம் ஆச்சு. நானும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க முடியும். டைம் ஆகுதுன்னு சொல்லி கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் ஒரு 10 மினிட்ஸ் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பரவாயில்ல. சரி சொல்லுங்க. அதுதான் லைக் உங்களை அந்த ஃபங்க்ஷனில் பார்த்துருந்தேன். ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தீங்க. ஸோ இப்போ கூட பாருங்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்க. ஆமாவா? லைக் அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி சொல்லலான்ட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு ஆசை. இந்த மாதிரி பொண்ணை தான் லவ் பண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ வெயிட் பண்ணி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் சொல்லி. எனக்கு பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? இல்லை கேஷுவலாக உங்களுக்கு ஓகேனா? நீங்கள் யாருமே தெரியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்ததே கூட இல்லை. எந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் நம்ம? மீட் பண்ணல. ஆக்சுவலாக நான் உங்களை பார்த்தேன் ஒரு ஃபங்க்ஷனில். ஸோ அதுதான் என்ன சொல்ல, அதுதான் பிடிச்சிருக்கு சொல்லி சொல்லலாம். இங்கே போயிட்டே இருக்கீங்க, நில்லுங்க. ஆக்சுவலாக டைம் ஆகுது ஆஃபீஸ் ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா இப்போது லைஃப் டைம் நம்ம உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னா 10 நிமிஷம் உங்கள் கூட இருக்கணும்ல. அது கூட உங்களால் பண்ண முடியலண்ணா. இப்படி ஜஸ்ட் லைக் பேசி பார்ப்போம். ஓகேண்ணா? ஓகே இல்லைனா எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன். ஏதோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். வீட்டில் வேணா வந்து பேசுவோம். நான் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து பேசி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் பேசிருக்கணும்ல. ரோட்டில் வச்சு பேசுகிறீங்க. உங்களோட முடிவு என்ன அப்படி சொல்லி அப்படி பார்க்காதீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் தாங்க விழுந்துட்டேன். இந்த சிரிப்பில் தான் விழுந்துட்டேன் நான். ஆக்சுவலாக காமெடியாக இருக்கு. காமெடியாக இருக்கா? என்னை பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் யாரும் ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் வேணும்ல. பண்ணும்போது எனக்கு ரொம்ப இது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வேணும் ஃபீல், சர்ப்ரைஸாக இருக்க மாதிரி. சர்ப்ரைஸ் ஏ லைக் அதுதான் அதுதான் சர்ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இந்த ஒரு மூமெண்ட்லேயே உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற லைஃப் லாங் தரமான மூமெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு நான் வந்துட்டு கேரண்டியாக எழுதி கொடுக்குறேன் நான். ஸோ உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணி தரேன். கேப்பே விடாமல் பேசுகிற பார்த்தா ஒரே டைலாகை தான் ஊருக்குள்ள சொல்லி தெரிகிற போல் இருக்கு. ஏன் கையெல்லாம் இவ்வளோ நடுங்குது? ஆக்சுவலாக எனக்கு யாரும் இதுக்கு முன்னாடி இப்படி வந்து பேசுனதே கிடையாது. நீங்கள் ஆ பேசும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இதாக இருக்குது? இதாக இருக்கா? ஸோ ஓகே நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட முடிவு தான் எனக்கு வேணும். உங்கள் முடிவு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். நீங்கள் ஓகே வந்து பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியாமலே நான் எப்படி பண்ண முடியும்? ஐயோ அப்படி பார்க்காதீங்க. அதில் தாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்காதீங்க, எதுவும் சிரிக்காதீங்க. ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியாது. டேவ்லாம் ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ரிலாக்ஸ்டாக இருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ரிலாக்ஸாக இருங்க. எதுக்கு அவ்வளோ பேனிக் ஆகுறீங்க? ரிலாக்ஸாக இருங்க. இங்கிலீஷெல்லாம் பேசுது. ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு சொன்னால் யாருக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. என்னை பார்த்தா அந்த மாதிரி இருக்கா? ம், அது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீல் வருதா என்னை பார்த்தா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதையாவது சொல்லுங்கள். ம், அது ஆ அதுதான் வேணும், அதுதான் வேணும். சொல்லணும், எப்படி சொல்லணும்னு தெரியல. ஐ லவ் யூ. ஸோ லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கணும். ஸோ அது எப்படின்னு தெரியல. ஐ லவ் யூ. தட்ஸ் இட். இப்போ நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் முடிவு என்ன சொல்லி. நான் கிளம்புறேன். இல்லை இல்லை, எங்கே கிளம்புறீங்க? பார்த்து கீழே வந்துடாதீங்க. இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன். எங்கே எங்கே வெயிட் பண்ணுங்கள் கிளம்ப. ஒரே நிமிஷம், யாருமே தெரியல. அவங்க வீட்டுக்கு ப்ராப்ளம் ரோட்டில் இருக்கும். ஸோ லைக் ரோட்டில் இருக்கிறீங்களா பார்க்குறாங்க. வீட்டில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தேவையில்லாத ப்ராப்ளமாக இல்லை. நான் அதை தான் சொல்கிறேன். சொல்லிட்டோம், அவங்க போய் வீட்டில் சொல்லிட்டோம். அப்போ தான் வந்துட்டு நம்ம சொல்கிறது முன்னாடி அவங்க போய் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். பண்ணிக்கலாம். சரியாக வரும்னு சத்தியமாக தோணலை. நான் கிளம்புறப்பா. ஏன் ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஏன் லைஃப் ஸ்டைல் பிடிக்கலன்றதுக்காக? இல்லை என்னை பற்றி தெரிஞ்சுக்காமலே அப்படி சரியாக வராதுன்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது.
எடுத்தவுடனே ரோட்டில் அப்ரோச் பண்ணால் எனக்கு வேற எங்கே வர முடியும்? நீங்கள் போகிறதே வேலைக்கு இந்த ரோட்லாம் போயிட்டுருக்கீங்க. ஸோ வெளில போகலாம், நான் செலவு பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ மூவி போகலாம். எனக்கு செலவு பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே நான் தானே பண்ணணும் உங்களுக்கு. உங்கள் அப்பா அம்மாவே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒரே பண்ண வீட்டுக்கு. ஆ முடிச்சு, நான் பையனாக்கு பையனாக இருந்து உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்குறேன். நானே பார்த்துக்கிறேன், நானே நல்லா சம்பாதிக்கிறேன். நல்லா சம்பாதிக்கிறீங்களா? எனக்கும் இந்த வேலைக்கு போகிறதெலாம் பிடிக்காது. ஸோ லைக் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஸோ அப்படியே உங்கள் கூட இருந்துடும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் தான் உங்களுக்கு கூட சம்பாதிச்சு போடணுமா? உங்களை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், லைக் அப்படி தாங்குவேன். சரி, நம்ம இப்போ ரெண்டு பேரும் நிற்கிறோம். ஸோ பாருங்கள், ஈக்குவல் ஹைட்டு. ஸோ கலர் கூட கொஞ்சம் மேட்ச் ஆகிடும் நான் உங்களுக்கு. ஏன்னா எப்பயுமே வேலை வெள்ளையா இருக்க பண்ணுங்க, கருப்பாக இருக்க பசங்களை தான் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வேற ஒன்றும் இல்லை. இது என்ன புது பொருளியா இருக்கு? நான் அதுக்காக தான் கருப்பை ஆனேன். ஆக்சுவலாக நான் சிவாஜி கலரு, உங்களுக்காக தான் கருப்பாயிட்டேன். ஆ சீரியஸா? நம்பிதான் ஆகணும். பாயெல்லாம் இல்லை. ஒரே 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 ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே கையை பிடிச்சிங்க. கை பிடிக்கலங்க. இல்லை இப்போ நீங்கள் இது வரைக்கும் லூஸ் தனமாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு கையை வர பிடிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டே உமல் நம்பிக்கை கிடையாது. தேவையில்லாமல் லூஸ் மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்துட்டேன். ஐ லவ்யூங்க. அதுக்கு தாங்க. என்ன லவ்யூனா? பிடிக்கணும்னு நான் பிடிக்கல. அப்புறம் பட்டுருச்சு. வேற ஒன்று எப்படி பட்டுச்சு? படுறதுன்னா இப்படி படுறது. நான் போகும்போது கையை பிடிச்சி இழுக்கிறது ஒன்றும் படுறது கிடையாது. சாரி, ஆக்சுவலாக நான் என்னோட கேரக்டர் இது கிடையாது. லைக் ஃபைட்டாக உங்கள் கேரக்டர் இல்லாமல் நீங்கள் கையை பிடிச்சிங்க. சொல்லிச்சிங்க சொல்லு. சாரி சாரி, அடித்தது தப்பு தான். இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. கூல் கூல். இல்ல, நான் ஆக்சுவலா நீங்க அடிச்சதுல எனக்கு வருத்தமே இல்லை. எனக்கு வருத்தமே இல்லை. நீங்க ரொம்ப இவ்வளோ ஃபர்ஸ்டே சொன்னல, ஹோம்லியான ஒரு பொண்ணு இப்படிதான் அடிக்கும். ஸோ நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, எனக்கு நீங்க தான் வேணும் கண்டிப்பா. வந்து உங்களை சிரிச்சுட்டே அடிச்சா லவ் வருமா? அடிச்சதுனால லவ் இல்லை, உங்களை பார்த்ததுனால வந்தது. ஒன்று சொல்லவா? பிடிக்கும், அதனாலதான் இவ்வளோ நின்றுட்டு இருக்கேன். நீங்க தாங்க பிரச்சனை. பேசிடுவேன். என்னை அடிச்சுட்டே இருப்பீங்க நீங்கள், பரவாயில்லையா? அடிச்சுட்டே இருக்கேன், அது ஜாலியாக தானே இருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து நான் திட்டதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு தான் இருந்தீங்க. ஆமாவா? அது இல்லாமல் காமெடி பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஆமாவா? நான் பண்ணது காமெடியா? ஓகே தேங்க்ஸ். நிறைய பேர் காமெடி இல்லைன்னு பாங்க, அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கப்போ என்ன? எனக்கு பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவேன், ஐ திங்க் அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன கண்டிஷன்ஸா? சிச்சி, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதுதான் கண்டிஷனு. என்ன வேணாலும் உங்கள் இஷ்டம் போல இருங்க. நீங்களாகவே இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அது இல்லை, இது ஆக்சுவலாக ஒரு ஷோ. இது என்ன ஷோனா? ப்ராங்க் ஷோ. ப்ராங்க் ஷோ? உங்கள் ஃப்ரெண்டு கீர்த்தி வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, மொபைல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க தான் உங்களை ப்ராங்க் பண்ண சொன்னாங்க. ஸோ நிற்கிறாங்க, தெரியுதா கீர்த்தி? என்ன இதெல்லாம் லூஸ்தனமாக இருக்கு, இருக்கு மாதிரி. நான் சீரியஸாக நினச்சிட்டேன், சீரியஸாகவே நினச்சி தான் இப்போ நான் சேரின்னு சொன்னேன். ஸோ சாரி. என்ன சாரினா? ஏங்க ஒரே நிமிஷம், ஏங்க வா. வரமாட்டுறாங்க அவங்க வேறு. மேடம் மேடம், உங்கள் பேர் வேறு மறந்துடுச்சு ஆக்சுவலாக. ஹலோ, பேரையே மறந்துட்டிங்களா? இல்லை இல்லை, ஒரே நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இது ஜெஃபா ஃபன்னு. ரிலாக்ஸாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க ஃபஸ்ட்டு. ஏய் ஆள், ஏய் ஆள், ஏய் கிருபா வாடாங்க. ஏங்க ஒரே நிமிஷம், தழுவுறாங்கடா மேடம். பிராங்க் தான் மேடம். பாருங்க பாருங்க, ஒரே நிமிஷம், இங்கே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, திரும்புங்க, இங்கே வாங்க. எனக்கு தெரியாது, நீ தான் லவ் சொன்ன. இல்லை இல்லை, இருங்க. பிராங்க்குங்க. பிராங்க்னா? பிராங்க்குக்காக அவர் சொன்னதுங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க ஆக்சுவலாக. அவர் சொன்னால் நீங்கள் எங்கே கேட்குறீங்க? வாப்பா என்னால் கேட்டுருவீங்களா? சரி ஆக்சுவலாக இல்லை, நீங்கள் எனக்கு உங்களுக்கு ப்ராங்க் பண்ணவே விருப்பம் இல்லை ஆக்சுவலாக. அவ்வளோ பைட்டாக பேசுனீங்க லைக். இருந்தாலும் உங்களுக்காக தாங்க ஆஃபீஸே போகாமல் நீங்கள் பேசின வார்த்தைக்கு தான் நின்றுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இல்லை கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அதெல்லாம்? கிடையாதுன்னு ப்ராங்க்ங்க. ப்ராங்க் ஜாலியாக எடுத்துருவாங்க. அதுக்காக உங்களோட விளையாட்டு
வருஷம் என்னோட லைஃப் இது பண்ணுவீங்களா? லைஃப்லாம் என்னங்க, சும்மா ரெண்டு வார்த்தை தானே லவ் யூ சொன்னேன். சாரி, அதை வேணா வாபஸ் வாங்கிக்கிறேன். ரெண்டு வார்த்தையா? அப்ப லவ்யூங்கிறது என்ன? லவ் யூ அப்படிங்கிற வேர்டு வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? எது வேணாலும் பேசுறீங்களா? ஸோ அந்த பொண்ணை கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு. ஏங்க சாரி சாரி, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன். ஐ லவ் யூ. ஐயோ சீரியஸ்லிங்க, உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பேன். ஐ லவ் யூ. ஏங்க இல்லைங்க, பிராங்க்குங்க. நீங்கள் ஏங்க இவ்வளோ சீரியஸாக போகாதீங்க. நீ யார் ஃபஸ்ட்டு? அவன் தான் எனக்கு லவ் யூ சொன்னான். நீ மூடி போ, நீ சொல்ல. என்ன வச்சு நீங்க ஏன் பேசவே கூடாது? நீங்க எனக்கு தெரியாது, நீங்க தான் கல்யாணம் பண்ணுங்க. எனக்கு நீங்க இப்போ ஓகே சொல்லிட்டீங்களா? ரிலாக்ஸ் ஆகிட்டீங்கன்னு அப்புறம் திரும்ப மன்னிப்பு கேளுங்க. என்ன பண்ணும் கேளுங்க. என்னடா காலெல்லாம் விழுவுறது, என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? அப்புறம் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. அவ எங்க போயிட்டாங்க வர சொல்லுங்க. கிளம்பிட்டாலும் கேமரா பார்த்து சொல்லுங்க. ஏ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மிஸ்டர் நம்பர் ஒன் பகவ் ஸோ நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்த்துருந்த ப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராங்க் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு தேடி தேடி வந்துகிட்டே இருக்கும். அதே போல் உங்கள் நண்பர்கள் யாராவது நீங்கள் ப்ராங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ அந்த ஐடியில் வந்து எங்களை மெசேஜ் பண்ணுவானீங்க. ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த பெரிய லவ் நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறோம். ஸோ கொடுத்துக்கிட்டே இருங்க. கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைபர் ரெட் கலர் பட்டனை ஒயிட் ஆகிட்டீங்க, எங்கள் லைஃப் பிரைட் ஆகிடும். ஸோ மறக்காமல் எங்கள் லைஃப் பிரைட் ஆகி போயிருங்க.